உலக பார்ப்பனர்களின் கூட்டமைப்பு என்னும் ஒரு மாநாட்டில் பேசிய ஹெச் ராஜா என்று அறியப்பட்டிருக்கிற அரிஹர ராஜா சர்மா தமிழகத்தின் அறிஞர்கள் கவிஞர்கள் பலரையும் தரக்குறைவாக பேசியிருக்கிறார் ஆட்டை கடித்து மாட்டை கடித்து என்று சொல்லுவார்கள் அதுபோல மற்றவர்களையெல்லாம் பேசியதை தாண்டி பக்திமானாக இந்து மக்களால் போற்றப்படுகிறவராக புலமை நிறைந்தவராக விளங்குகிற சுயி சிவம் அவர்களைப் பற்றியும் மிக தவறாக பேசியிருக்கிறார் வைரமுத்துவை முட்டாடு என்கிறார் ராபர்ட் கால்வேலை அயோக்கியன் என்கிறார் இப்படி யார் ஒருவரையும் தரமாக பேசத் தெரியாத அந்த அரிகர ராஜா சர்மா கடைசியாக சுகி சிவம் அவர்களை பற்றியும் அப்படி பேசியிருக்கிறார் சுகி சிவம் பற்றி நமக்கு என்ன கவலை அல்லது சுகி சிவம் மீது அவர்களுக்கு என்ன கோபம் ஒன்றை எண்ணி பார்க்க வேண்டும் சுகி சிவம் பகுத்தறிவாளர் இல்லை பெரியாரை பின்பற்றுகிறவர் இல்லை நம்மைப் போல கடவுள் மறுப்பாளர் இல்லை முழுக்க முழுக்க கடவுள் நம்பிக்கை உடையவர் கோயில்களில் பேசுகிறவர் பக்தியை பரப்புகிறவர் ஆனால் அவரை ஏன் கடுமையாக இந்த அரிகர ராஜா சர்மா பேசுகிறார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் ஒரே ஒரு காரணம்தான் இந்துக்களை எதிர்த்து பேசுகிற பிற மதத்தினர் என்று சொல்லுகிற அவர் திரும்ப திரும்ப இந்து மக்களிடையே புகழ்பெற்று விளங்குகிற இந்து மத கருத்துக்களை நாள்தோறும் பரப்பிக் கொண்டிருக்கிற சுய பற்றி பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம்தான் சுய சிவத்திற்கு பூணூல் இல்லை என்பதுதான் ஆகையினால் மிகத் தெளிவாக அவர்கள் பார்ப்பனர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவர்களுக்கும் இடையிலான ஒரு யுத்தத்தை தொடக்கி வைத்திருக்கிறார்கள் நாம் ஒன்றை சொல்ல வேண்டும் நம்மிடத்திலேருந்து சுயசிவம் ஆயிரம் கருத்துகளில் மாறுபட்டவர் அவருடைய கருத்துகளுக்கும் நமக்கும் உடன்பாடு இல்லை ஆனாலும் மிகுந்த புலமையும் அறிவும் அந்த இலக்கிய நயமும் உடையவர் சுய சிவம் பார்க்கும் இடங்களில் பண்போடு பழகக்கூடியவர் என்றைக்கும் தரக்குறைவான சொற்களை இந்த ராஜா சர்மாவைப் போல பயன்படுத்துகிறவர் இல்லை அவர் மகாபாரதம் பற்றி இருபது மணி நேரம் பேசியிருக்கிற அந்த ஒரி நாடாக்கடை உலகம் முழுவதும் இருக்கிற லட்சக்கணக்கான மக்கள் கேட்டிருக்கிறார்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை பற்றி வாய்கிடிய பேசுகிற இந்த ராஜா சர்மாவுக்கு இன்றைக்கு ஆன்மீக துறையிலே அறிஞராக ஆகம அறிஞராக விளங்குகிற சத்தியவேல் அவர்களினுடைய அறிவுக்கு உரை காண முடியுமா இவர்களால் எவ்வளவு பெரிய அறிஞரவர் அவரை நாம் வெறுக்கவில்லை ஆனால் இவர்கள் யாரையும் இந்த பார்ப்பனர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை சத்யவேல் முருகனார் இந்து இல்லையா சுகிசிவம் இந்து இல்லையா நீங்கள் வைரமுத்துவாவது கடவுள் மறுப்பாளர் எனவே அவரை இவர் தாக்குகிறார் ஆனால் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களில் கூட பார்ப்பனர்கள் அல்லாதவர்களை இவர்கள் தொடர்ந்து தாக்குவதும் உதாரணம் காட்டுவதென்றால் அந்த ராஜா சர்மா யாரை உதாரணம் காட்டுகிறார் வாவேசு ஐயரை போல வாஞ்சிநாதனைப் போல நாமெல்லாம் வீதிக்கு வர வேண்டும் ஒன்று திரள வேண்டும் என்கிறார் ஏன் விடுதலை போராட்ட வீரர்களில் வேறு யாருமே இல்லையா வாவேசு ஐயருக்கும் வாஞ்சிநாதனுக்கும் இருக்கிற தனித்துவம் என்ன இரண்டு பேரும் அவாள் என்பது தானே உதாரணம் காட்டுகிற போது கூட விடுதலை போராட்ட வீரர்களில் வெறும் பார்ப்பனர்களை மட்டும்தான் நாங்கள் உதாரணம் காட்டுவோம் என்கிற நிலைக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் நான் கேட்கிறேன் நம்முடைய மருது சகோதரர்கள் இல்லையா வீரபாண்டிய கட்டபொம்மன் இல்லையா வேலூர் வே வேலுநாச்சியாரினுடைய திறமை அவருடைய குணத்தை இவர்களால் குறைத்து மதிப்பிட முடியுமா ஒண்டி வீரனை நம்முடைய தாய் குயிலியை அழகு முத்துக்கோனை தீரன் சின்னமலையை யாரையும் குறிப்பிடாமல் வாஞ்சிராதையரையும் வாவேஸ்வையரையும் மட்டும் சொல்லுகிற ஹரிகர சர்மா தன்னை அறியாமல் தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் எனவே இந்துக்களை தொடர்ந்து இவர் அவமானப்படுத்துகிறார் நாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் இல்லை இந்து மதத்தை ஏற்கிறவர்கள் இல்லை ஆனால் இந்துக்கள் என்று தங்களை கருதி கொண்டிருக்கிறவர்களை இழிவுபடுத்துவதற்கு இவருக்கு எந்த உரிமையும் இல்லை இன்னொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு சுகி சிவத்தை மட்டுமில்லை அவருக்கெல்லாம் குருநாதரை போல விளங்கிய ஐயா கிருபானந்த வாரியார் அவர்களிடையே கூட இவர்கள் மதித்ததில்லையே கிருபானந்த வாரியாரினுடைய ஆழ்ந்த புலமை அறிவு யாரேனும் அதனை குறைத்து சொல்ல முடியுமா அவருடைய கடவுள் நம்பிக்கையிலிருந்து நாம் முற்றிலும் வேறுபட்டு நிற்கிறோம் ஆனால் ஒன்றை எண்ணி பாருங்கள் என்றைக்காவது எழுபத்தைந்து வயது எண்பது வயதில் ஐயா கிருபானந்த வாரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கூட ஒரு ஏழு வயது எட்டு வயது பூணூல் போட்ட பார்ப்பனர் யாரும் அவர் காலிலே விழுந்ததில்லை ஆனால் சங்கர மடத்தில் பெரியவா பாலபெரியவா என்றெல்லாம் பிரித்து வைத்திருக்கிறார்களே அந்த பால பெரியவா பதினைந்து வயதாக இருக்கிற போது வயதில் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அவர் காலிலே போய் விடுகிற காட்சியை பார்க்கிறோம் ஆகையினால் ஒன்றை நாம் தெளிவு செய்து கொள்ள வேண்டும் இன்றைக்கும் சங்கர மடத்துக்கு போனால் அங்கே பொன் ராதாகிருஷ்ணன் அல்ல இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற செங்கோட்டையன் கூட தரையிலே தான் உட்காருகிறார் ஆனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற பார்ப்பன வகுப்பை சார்ந்த ஒருவர் நாற்காலியிலே அமர்கிறார் இவற்றையெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்கிறோம் எனவே இந்துக்கள் என்கிற பெயரால் இந்துக்களையே இவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள் பார்ப்பனர் பார்ப்பனர் அல்லாதார் யுத்தத்தை வெளிப்படையாக அவர்கள் தொடங்கிவிட்டதற்கு பிறகு அதனை நாமும் தெளிவுடன் சொல்ல வேண்டாமா சுகி சிவம் போன்றவர்கள் சத்தியவேல் முருகனார் போன்றவர்கள் ஆயிரம் பக்தி கதைகளை புராணத்தை அவர்கள் அந்த கடவுள் நம்பிக்கையை எடுத்து சொன்னாலும் அவர்கள் அறிவாளிகள் புலமை மிக்கவர்கள் அவர்களை நாம் மதிக்கிறோம் அவர்கள் பூணூல் போட்டுக்கொள்ளவில்லை என்கிற ஒரே காரணத்துக்காக அவர்களை தரக்குறைவாக பேசுவதை நாம் கடுமையாக கண்டிக்கிறோம்